உலகெங்கும் பரந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் வழிபாடு இணைந்திருந்தால் எந்த விதமான துன்பத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. இது காலம் காலமாக நாம் ஒரு நம்பிக்கையோடு கடைப்பிடிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கார்த்திகை மார்கழி என்கின்ற இரண்டு மாதங்களிலும் எங்களுடைய வழிபாட்டு நடைமுறைகள் யாவும் எங்களுடைய உடலுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை நீக்குவதற்கு துணையாக இருக்கின்றன. ஆனால் இந்த இரண்டு மாதங்களிலும் மழை பொழிவு அதிகமாக இருப்பதனால் திருக்கோவிலுக்கு நேரே சென்று வழிபட முடியாது. வீட்டில் இருந்தபடியே தான் நாம் சென்று வழிபட விரும்புகின்ற திருக்கோவில்களை மனத்தால் வழிபட வேண்டும். எனவே அவ்வாறு மனத்தால் வழிபாடு செய்வதற்கு தம்முடைய மனத்தை ஒருமுகப்படுத்த முடியாதவர்களுக்கு என்ன வழி என்று நான் தேடிய போதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருக்கலையநல்லூர் என்கின்ற ஒரு திருப்பதிகத்தை நான் கண்டேன். சுந்தரமூர்த்தி நாயனார் இளமை பருவத்தினராக இருந்தபடியினாலே திருக்கோவில் வழிபாடு செய்கின்ற போதெல்லாம் அந்த சுற்றுப்புற சூழலை மிகவும் மனத்துக்கு மகிழ்ச்சி தருகின்ற சூழல் என பதிவு செய்திருக்கின்றார். உண்மையும் அதுதான். இன்றைக்கு நாம் திருக்கோவிலுக்கு செல்லுகின்ற போது சுற்றுப்புற சூழல்கள் மாற்றமடைந்திருக்கின்றன. நாம் வாழுகின்ற ஒரு வீடு போலவே சில வேளைகளில் இந்த சுற்றுப்புற சூழல் நமக்கு தோன்றுகின்றது. அதனாலே வழிபாடு செய்யவென்று உள்ளே சென்ற பின்னர்தான் நாங்கள் ஒரு திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் கூட எங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இந்த திருக்கலையநல்லூர் பதிகத்தை படித்த போதுதான் ஒரு கட்டடக்காடு அல்லது நவநாகரிகமான மாட மாளிகள் சூழ இருக்கின்ற திருக்கோவிலுக்கு அப்பால் ஒரு அழகான திருக்கோவிலை அவர் எங்களுக்கு காட்டுகின்றார். அவர் வழிபடச் சென்றபோது அந்த திருக்கோயில் அவருடைய மனத்தை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த சூழல் எனக்கு இன்றைக்கு கோயிலுக்கு போக முடியவில்லையே, இந்த காலநிலை அதற்கு இடையூறாக இருக்கின்றது என்று எண்ணி வருந்துகின்றவர்களுக்கு இந்த பதிகத்தை படிக்கின்ற போது ஒரு திருக்கோயிலுக்கு நேரே சென்று வழிபாடு செய்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த வகையிலே தான் இந்த பதிகம் ஒரு மனத்துக்கு மருந்து தருகின்ற பதிகம் போல எனக்கு பட்டது. அவருடைய அந்த முதலாவது பாடல் இறைவனுடைய திருக்கோவிலே அவர் கண்ட காட்சி, அதற்கும் அப்பால் இறைவனுடைய அருளை நினைந்து அவர் வழிபட்ட அந்த முறைமை. குறும்பை முலை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு, முதலாவது அடியில் அப்படி தொடங்குகிறார். குறும்பை முலை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு, தன்னுடைய இணையாக இணைந்திருக்கின்ற பார்வதியினுடைய ஒரு செய்தியாக அந்த முதலடியை சுந்தரர் அமைத்திருக்கின்றார். அவர் குறும்பை போன்ற இள முலையை கொண்ட மலர்குழலி, அவளுடைய குழலிலே எந்த நேரமும் மலர் சூடியிருப்பாள். இங்கே இந்த மலர் சூடுதல் என்ற ஒரு பண்பாடு நமக்கு இன்றைக்கு ஒரு மரபாக பேணப்பட்டு கையளிக்கப்பட்டிருந்தாலும் அது யார் சூடுவது, எப்படி சூடுவது என்ற நிலையிலே சற்று குழப்பம்தான் இருக்கின்றது. இந்த பாடலிலே சுந்தரரை முதலிலே கூறுகின்ற போது குறும்பை முலை மலர்குழலி என்று சொன்னால் இளவயதிலே இருக்கின்ற அந்த சிவனுடன் உரைகின்ற உமை அம்மையினுடைய கூந்தலிலே மலர் சூடியிருக்கின்ற காட்சி. அவ்வாறு பார்க்கின்ற போது திருமணமான நிலையிலே ஒரு பெண் மலர் சூடியிருக்கின்ற அவருடைய கூந்தலை காணுகின்ற போது அவருக்கு வழக்கமாக இளமை பருவத்திலே ஏற்படுகின்ற அந்த வியப்பமான எண்ணங்களுக்கு அப்பால் இந்த மலர்குழலி எவ்வாறு இவரோடு இணைந்து கொண்டாள் என்கின்ற அந்த கதை தான் நினைவுக்கு வருகிறது. புராண கதையிலே இறைவனை அடைவதற்காக பார்வதி தேவி தவம் செய்து அடைந்ததாக நாம் படிக்கின்றோம். அந்த கதையை சுந்தரர் நினைவுபடுத்தி குறும்பை முலை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினுடன் சென்று அவள் குணத்தினை நன்கறிந்து, குறிப்போடு சென்று அவளுடைய குணத்தை நன்கு அறிந்து கொண்டு, அவளுடைய தவத்தை தன்னுடைய குறிப்பினாலே அறிந்து கொள்ளக்கூடிய பேராற்றல் படைத்தவர் சிவன். அவ்வாறு அந்த தவத்தை அவர் அறிந்து குறிப்பினாலே சென்று அவள்தம் குணத்தினையும் நன்கறிந்து,
அங்கே சென்று அவள் செய்கின்ற தவத்தினுடைய காரணம் என்ன, எவ்வாறு செய்கின்றாள், ஏன் செய்கின்றாள் என்று மனிதநிலையிலே நாம் நினைத்து பார்ப்பது போல அத்தனை விடயங்களையும் நன்கு அறிந்து விரும்பும் வரம் கொடுத்து அவளை வேட்டருளி செய்த, அவள் விரும்பியவாறு அவள் கேட்ட வரத்தை கொடுத்து அவளை வேட்டதல் என்றால் திருமணம் செய்தல். அதாவது உண்மையிலேயே விரும்பியவரை திருமணம் செய்தல் தான் வேட்டல் என்ற ஒரு பொருளை கொடுக்கின்ற சொல்லாகும். அதனாலே விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டு அருளி செய்த விண்ணவர் ஹோன் கண்ணுதலோ. இந்த திருமண காட்சி புராண கதையாக அவருடைய மனத்திரையிலே பார்க்கக்கூடியலே அவர் அடைந்திருந்தாலும் இறைவியினுடைய அந்த வரலாற்று செய்தியினூடாக அவர்களுடைய திருமணத்தை நினைத்து பார்க்கின்ற போது விரும்பும் வரம் என்று சொல்லுகிறார். இவரும் ஒரு வரத்தை விரும்பியிருக்கிறார். பறவையாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனை தூது போகச் சொன்ன ஒரு அடியவர். அதனாலே தன்னுடைய எல்லையிலே இறைவனுடைய திருமண அந்த இணைப்பையும் அவர் நினைத்து பார்க்கிறார். விண்ணவர் கோன் கண்ணுதலோன், விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இறைவன் கண்ணுதலோன் என்றால் தன்னுடைய நெற்றியிலே ஒரு கண்ணை உடையவன். இதே இறைவனுக்கு தனிச்சிறப்பாக சொல்லப்படுகின்ற ஒரு அடையாளம் என்று கூட சொல்லலாம். சிவபெருமான் மூன்று கண்களை உடையவர், நாங்கள் எங்களுடைய இரண்டு மனித கண்கள் மட்டுமே கண்டிருக்கின்றோம், ஆனால் சிவனுடைய நெற்றியிலே இன்னும் ஒரு கண் இருந்திருக்கின்றது. அதனாலே அந்த நெற்றி கண்ணுடைய அந்த செய்தியை விரும்பும் வரம் கொடுத்தருளி அவளுக்கு ஏற்றவற்றை செய்கின்ற விண்ணவர் கோன் கண்ணுதலோன். இந்த பார்வையிலேயே சுந்தரருக்கு இவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்று தேவர்களெல்லாம் வழிபடுகின்ற பெருந்தெய்வம், அவ்வாறு பெருந்தெய்வமாக இருக்கின்ற சிவபெருமான் உமையம்மையுடைய தவத்திற்கு அவள் கேட்ட வரத்திற்கு அவளை திருமணம் செய்து கொள்கிறார். அதனாலே அந்த மேவிய ஊர் வினவில் இவ்வாறு இந்த புராண கதையிலே நாங்கள் படித்த இந்த விண்ணவர் கோனாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் மேவி இருக்கின்ற ஊர் என்று சொன்னால் நீண்ட காலமாக அவர் வாழ்கின்ற ஊர் எது என்று யாராவது கேட்டால் அந்த ஊரை அவர் அங்கே அறிமுகம் செய்கின்றார். திருக்கயிலை நல்லூருக்கு தான் வழிபடத்தான் சுந்தரர் வந்தார். ஆனால் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவன் இறைவியினுடைய திருக்கோலம் அவருக்கு இறைவியினுடைய தவத்தையும் பெற்ற வரத்தையும் நினைவூட்டுகின்றது. இதற்கு ஒரு காரணம், சுந்தரரும் அந்த வகையிலே ஒரு வரத்தை பெற்றிருக்கின்றார். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவனை நாடி அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவாக செய்து கொண்டார். இறைவன் நீண்ட காலமாக அங்கே உரைகின்றார். எனவே அந்த விண்ணவர் கோன் மேவிய ஊர் வினவில் அந்த ஊரை எங்கே இருக்கிறது என்று அவர் அடையாளம் காட்டுகிறார். அவ்வாறு காட்டுகின்ற போது முதலிலே அந்த திருக்கோவிலுக்கு அருகிலே இருக்கின்ற பொழில்களைத்தான் அவர் நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அரும்பு அருகே சுரும்பு அருவ அறுபதம் பண்பாட. அவர் அந்த கோவிலை சுற்றி மலர் பொழில்கள் இருக்கின்ற அந்த கவின் காட்சியை எமக்கு காட்ட வந்தவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்று சொன்னால், அரும்பருகே சுரும்பு அருவ, மொட்டுக்களாக இருக்கின்ற அந்த மலர்களுக்கு அருகே இந்த சின்ன வண்டுகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றனவாம். அறுபதம் பண்பாட, ஆறு கால்களையுடைய பெரிய வண்டுகள் ஒரு பண் இசை போல பாடிக்கொண்டிருக்கின்றனவாம். இது ஒரு சின்ன ஒரு கலை நுட்பத்தை சுந்தரர் காட்டுவது போல எனக்கு தெரிகின்றது. பெரிய வண்டுகளும் சிறிய வண்டுகளும் அந்த சோலையிலே எங்கள் கண்ணுக்கு தோன்றுகின்றன. சின்ன வண்டுகள் எல்லாம் மொட்டாக இருக்கின்ற அரும்பு அருகே சென்று சுரும்பு அருவ, சுரும்பு என்றால் சின்ன வண்டுகள். அப்போ அந்த வண்டுகளுக்கு தெரியாது இந்த மொட்டு மலர்ந்தால்தான் தாங்கள் தேனை அருந்தலாம் என்று. எனவே அருந்த முடியாத நிலையிலே இருக்கின்ற இந்த மொட்டுக்களுக்கு அருகிலே அந்த சின்ன வண்டுகள் போய் நிற்கின்றன. அறுபதம் பண்பாடி கொண்டிருக்கிறது. பெரிய வண்டு, ஆறு கால்களுடைய பெரிய வண்டு என்ன செய்கிறது என்று சொன்னால் மலர்ந்த மலர்களிலே நிறைந்த தேனை பருகியதனாலே மகிழ்ச்சியோடு ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது தனக்கே உரிய ஒலியை அது எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் சுந்தரரதை பண்பாடு என்று சொல்லுகிறார். அதற்குள்ளும் ஒரு இனிமையான ஒலி
அதன் மூலம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர் கூறுகின்றார். அணிமயில்கள் நடமாடுகின்றனவா. இவ்வாறு இந்த அறுபதமாகிய பெரிய வண்டு பண்களை பாடிக்கொண்டிருக்க அணிமயில்கள், மிக அழகான மயில்கள் அருகிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு இயற்கை காட்சி என்று சொன்னால், திருக்கோவிலுக்கு அருகிலே இருக்கின்ற பொழிலே மலர்ந்திருக்கிற மலர்களும் முட்டாக இருக்கின்ற மலர்களும் தான் எங்களுடைய பார்வையிலே படும். ஆனால் சுந்தரின் நுட்பமாக அந்த பார்வையை செலுத்துகிறார். அவருக்கு இரண்டு விதமான உயிரினங்களை அங்கே காணுகிறார். ஒன்று வந்து வண்டினமும் பறவையாகிய மயிலினமும். இந்த வண்டினத்தை பற்றி செய்தி சொல்ல வந்தவர் சிறிய வண்டுகளுக்கும் பெரிய வண்டுகளுக்கும் இடையே உள்ள ஒரு பட்டறிவு அல்லது அவர்களுடைய தொழில் நுட்பம் என்ற வகையிலே அதை விளக்குகின்றார். அதாவது சின்ன வண்டு மலராத மலர்களுக்கு பக்கத்திலே போய் நின்று தேனருந்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய வண்டு நிறைந்த தேனை உண்டு மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த பாட்டை கேட்ட உடனேயே அருகிலிருந்த பறவை இனமான மயிலினங்கள் நடமாடத் தொடங்குகின்றன. இங்கே கூட அதாவது மலை முகில்களை கண்டால்தான் மயில்கள் ஆனந்தமாக நடனமாடும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த திருக்கலை நல்லூர் என்கின்ற திருக்கோயிலின் அருகிலே இருக்கின்ற பொழில்களிலே இந்த வண்டுகள் பண்பாட இந்த மயில்கள் நடமாடுகின்ற காட்சியை இவர் காட்டுகின்றார். அவ்வாறு இந்த பாடலும் ஆடலும் செய்யப்படுகின்ற அழகிய பொழில் சூழ் இந்த அயலிலே, அயல் பக்கம் முழுவதும் இந்த அழகான பொழில்கள் சூழப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு காட்சி, நீங்கள் கோயிலுக்கு வருகின்ற போதே இதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். வழிபட வந்தவர்கள் கோயிலுக்கு நுழைவதற்கு முன்னே மகிழ்ச்சியாக உள்ளே செல்ல வேண்டும். மனத்திலே சுமந்து கொண்டு வந்த துன்பங்களையும் துயரங்களையும் இடர்கள் எல்லாவற்றையும் வெளியிலே வைத்துவிட்டு உள்ளே நுழைவதற்கு சுந்தரர் வழிகாட்டுகின்றார். கோவிலுக்கு நுழைவதற்கு முன்பாக ஒரு முறை அந்த பொழிலை பாருங்கள். முடியுமானால் அருகே சென்று பாருங்கள். தூரப்பார்வை பார்த்தால் அவர் காட்டிய முதல் காட்சிகள் உங்களுக்கு தென்படாது. ஆனால் சற்று அருகாமையிலே சென்று பார்க்கின்ற போது இந்த பண் பாடுகின்ற அந்த பாடல் மடியையும் ஆடுகின்ற ஆடல் மடியையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே அடியவர்கள் வந்து ஆடல் மடையும் பாடல் மாடையும் செய்கின்ற திருக்கோயில்களிலே பிற உயிரினங்களும் வழிபாடு செய்து ஆடல் மடையும் பாடல் மடையும் செய்வது போல ஒரு எண்ணத்தை எங்களுக்கு அவர் தருகின்றார். அதனாலே கரும்பருகே கருங்குவளை கண் வளரும் கழனி. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அங்காலே சுற்றி கொண்டு வந்தால் கரும்பு மரங்களெல்லாம் நிறைய சடைத்து வளர்ந்திருக்கின்றன. அதற்கு அருகிலே கருங்குவளை கண் வளரும் பழனி, கரிய குவளை மலர்கள் நித்திரை கொள்ளுகின்ற கழனி என்றால் நீர் நிறைந்த வயல். இந்த கருங்குவளை கண் வளரும் என்று சொன்னால் கண் வளருதல் உண்மையிலேயே ஒருவர் தூங்குதல். ஆனால் இங்கே குவளை மலர் தூங்குறது என்று சொன்னால் மூடி கொண்டிருக்குது, இன்னும் அது மலராக இல்லை மொட்டாக இருக்கின்ற காட்சி. இதற்கு மீள் ஒரு முறை நாங்கள் திருப்பி பார்க்கின்ற போது அரும்பருகே நின்ற அந்த சுரும்புக்கும் இங்கே இந்த கரும் குவளை கண் மலர்கின்ற அந்த காட்சி, அங்கே நாங்கள் சொன்ன அந்த கண்ட அந்த உயிரினமாகிய அந்த சுரும்பு இங்கே அதற்கும் குறைவான அறிவை பெற்ற இந்த குவளை மலர் மொட்டாக நிற்கின்ற அந்த கழனியிலே கமலங்கள் முகமலரும் தாமரை பூக்கள் மலர்ந்து நிற்கின்ற கலையநல்லூர் காணி. அவருடைய பார்வையிலே இந்த குவளை மலரும் தாமரை மலரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன, ஒரு இடத்துல இருக்கின்றன. ஆனால் இரண்டும் வேறுபட்ட ஒரு உணர்வு நிலையிலே எங்களுக்கு பார்வையை காட்டுகின்றன. குவளை மலர் முட்டாக இருப்பதனாலே அது கண் வளர்ப்பது போல காட்சியாக இருக்கின்றது. ஒருவர் எந்த விதமான ஆட்டம் அசைவுமின்றி உறங்குவது போல தெரிகின்றது. ஆனால் அருகிலே இருக்கின்ற தாமரை மலர்கள் கமலங்கள் முகம் மலரும் தங்களுடைய முகத்தை முழுமையாக மலர்த்தி கொண்டு எம்மை மகிழ்ச்சிப்படுத்தி நிற்கின்ற காட்சியை நீங்கள் காணலாம் என்று சொல்லுகின்றார். எனவே கோவிலுக்கு போகின்ற போது அந்த கோவிலுக்கு அருகிலே இருக்கின்ற பொழிலையும் ஏனைய நீர்நிலைகளையும் நாம் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்று தூண்டுகிறார். இது ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால், துன்பத்தை சுமந்து கொண்டு நீங்கள் திருக்கோவில் வழிபாட்டுக்கு வருவீர்கள். அந்த துன்பத்தை கோவிலுக்குள்ளே தான் சென்று இறக்கி வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள்.
ஆனால் அதற்கு ஒரு மருந்து தருகிற துன்பத்தை திருக்கோவிலுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னரே நீங்கள் உங்களிலிருந்து விடுவித்து கொள்ளலாம். கோவில் சூழலிலே இருக்கின்ற மலர் பொழில்களையும் நீர்நிலையிலே மலர்ந்திருக்கின்ற மலர்களையும் நீங்கள் ஒருமுறை பார்க்கின்ற போது உங்களுடைய மனத்தில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் உங்களுக்கு நினைப்பிலிருந்து அகன்றுவிடும். சுந்தரருடைய பருவம் இளமை பருவம். அதனாலே அவர் கோயிற்சூழலை உற்று நோக்கி இந்த வேறுபட்ட உயிரினங்களுடைய வழிபாட்டு நடைமுறைகளை பார்த்தார் என்று சொல்லலாம். ஆனால் கோவிலுக்கு செல்கின்ற மனிதர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்கிறது. மனச்சுமையை இறக்கிவிட்டு மகிழ்ச்சியாக வழிபட செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த காட்சி கூடாக நீங்கள் ஒரு பார்வை பாருங்கள். அந்த உயிரினங்களும் கூட இந்த திருக்கோயிலுக்கு அருகிலே வாழ்வதனாலே மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஒன்று பண் பாடுகிறது, இன்னொன்று நடமாடுகின்றது, அதற்கு மேலாக இன்னொன்று முகத்தை மலர வைத்து கொண்டு நிற்கிறது, இன்னும் ஒன்று கண் வளர்கின்றது. அதாவது எந்த விதமான துன்பமும் இல்லாமல் உறக்கத்திலே இருக்கின்றது. எனவே கோயில் சூழல் என்பது மனிதனுடைய துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்று அவர் காட்டுகின்றார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே கோவில் சூழலிலே அருகின்றே இருக்கவர்களுடைய நிலையை நோக்கும்போது அவர்களுக்கும் அந்த கோயில் சூழலுக்கும் எந்த விதமான பொருத்தமும் இல்லாதது போல தெரிகின்றது. ஏனென்றால் அவர்கள் கட்டட காட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கட்டிடக்காட்டு வாழ்க்கை இந்த கோயில் சுற்றுப்புறத்தை ஒரு அழகான சுற்றுப்புறமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து மாற்றிவிட்டது. ஒரு நவீன தொழில்நுட்ப நிலை கொண்டு வீட்டை அலங்கரித்து விட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார். அதனால் தான் அவர்களுக்கு பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு உளத்தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதியவர்கள் அந்த வாழ்க்கையை முழுமையாக வருகிறார்கள். அவருடைய இளமை பருவத்திலே அவர்கள் இயற்கை நிலையிலே எங்கும் சென்று ஓடி ஆடி தங்களுடைய உடலை ஒரு பயிற்சியோடு வைத்து கொண்டிருந்தார். ஆனால் முதுமையான இந்த காலத்திலே விஞ்ஞான முன்னேற்றத்தினாலே கட்டடக்கலையினுடைய வளர்ச்சியினாலே இந்த கட்டட காடுகள் போல வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் முடங்கிவிட்டார். எனவே திருக்கோயில் வழிபாடு என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு அருந்தலான விஷயமாக கூட இருக்கின்றது. யாரோ ஒருவர் அழைத்து செல்ல வேண்டும், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் ஓராண்டுக்கு ஒரு முறைதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அது மிகப்பெரிய துன்பம். அதனாலே தான் சுந்தரர் இந்த மருந்தை கொடுக்கின்றார். இந்த பதிகத்தில் இருக்கின்ற பாடலை நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். அந்த பாட்டிலே அவர் முதல் சொன்ன விஷயம், குறும்பை முலை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினுடும் சென்றவள்தான் குணத்தினை நன்கறிந்து விரும்பும் பெறம் கொடுத்தவளை வேட்டருளி செய்தான். உலக வாழ்க்கை நிலையிலே தான் வெற்றி சொல்லுகின்றார். ஒரு பெண் ஒருவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து தவம் செய்து கொண்டிருந்த போது அவளுடைய தவத்தை நன்கறிந்து அவளுடைய குணத்தை நன்கறிந்து அவள் விரும்பியவாறு அவளை திருமணம் செய்து கொண்டார். எங்களுடைய மொழிநடையிலே சொல்லுவதாக இருந்தால் இப்படித்தான் சொல்ல முடியும். இன்னும் ஒன்று காட்டுகின்றார், இந்த மகிழ்ச்சிக்கு அப்பால் உங்களுடைய மனத்தை இன்னும் குளிர்விக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கே இருக்கின்றது. அதுதான் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாட அணிபொழில் சூழ் அயலினை கரும்பருகே கருங்குவளை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலைய நல்லூர் காணே. அப்படிங்கிறக்க போய் பார்க்க வேணும் என்று சொல்கிறார். இந்த கலைய நல்லூர் காணி என்றது அவர் கண்ட கலைய நல்லூர், கண்டதினாலே அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கும் அப்பால் அவர் அந்த வழிபாட்டிலேயே அந்த கலையநல்லூரில் கண்ட காட்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று பாடியிருக்கின்றார். அந்த அறுபதம் பாடிய பண்ணுக்கு அப்பால் சுந்தரர் செந்தமிழிலே இந்த தேவாரத்தை பாடியிருக்கின்றார். அவ்வாறு பாடுகின்ற அந்த பாடல் சொல்லோவியமாக இன்றைக்கு எங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய நிலையிலே மிக தெளிவாக மனத்திரையிலே விழுகிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், இயற்கை சூழலில் அமைந்த திருக்கோயில்கள் இறைவனோடு சிறப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். சுந்தரர் இயற்கையிலே மனம் கொண்டு அந்த அழகிலே ஈடுபட்டு நின்ற நிலைக்கும் அப்பால் இந்த திருக்கோவில் வழிபாட்டோடு இந்த இயற்கை சூழலை பொருத்தி காட்டுவதில் மிகவும் வல்லவர். சம்பந்தரும் இதைத்தான் செய்திருக்கிறார். என்றாலும் சம்பந்தருடைய அந்த இயற்கை புனை திறனுக்கும் சுந்தரருடைய இயற்கை புனிதிறனுக்கும் இடையே வேறுபாடு இருக்கின்றது. சுந்தரர் எப்போதும்
இந்த இயற்கை புனை திறன்களுக்கு இடையே ஒரு வழிபாட்டு நடைமுறை இருப்பதாக சுட்டி காட்டுவார். அதைத்தான் இங்கே செய்திருக்கின்றார். இந்த சுறும்புகள், இந்த அறுபதங்கள், இந்த மயில்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றன. அதனாலே அத்தகைய சிறப்பு பெற்ற ஒரு திருக்கோவிலுக்கு சென்று வழிபட உள்ளே சென்ற உடனே இன்னும் சில பதிவுகளை தன்னுடைய பாடலே அவர் செய்திருக்கின்றார். மறையொலியும் பேர் முளவொலியும் அங்கே கேட்கும். கோவிலுக்கு நுழைவதற்கு முன்னரே வெளிப்புற வீதியை சுற்றி வந்து இந்த பொழில்களுடைய அழகையெல்லாம் கண்டு மகள்வேதி இருக்கின்ற காலத்திலே உங்களுடைய காதிலே வந்து விழுகின்ற அந்த ஒலி மறை ஒலி கேட்கிறது. அந்தன பெருமக்கள் பூசை நடைமுறைகளின் போது ஒலிக்கின்ற அந்த மந்திர ஒலி உங்களுடைய காதிலே வந்து கேட்கும். இந்த மந்திர சொல் கேட்ட உடனேயே உங்களுடைய மனம் ஒருமுகப்படும். நான் திருக்கோவிலுக்கு வந்துவிட்டேன் என்று உங்களுடைய எண்ணப்பாடுகள் இருகும். இது செவி வழியாக வழிபாடு தூண்டப்படுகின்ற நிலை சம்பந்தர் காட்டுவது போல சுந்தரரும் இங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அடுத்து பேர் முளவொலி, பெரிய முளவோசை கேட்கின்றது. பூசையினுடைய நடைமுறைக்கேற்ப வேறுபட்ட ஒலி வேறுபாடுகளின் மூலம் பூசை நடைமுறைகள் விளக்கமாக மற்றவர்களால், குறிப்பாக கோயிலுக்கு செல்ல முடியாதவர்களால் உணரக்கூடிய வகையிலே அந்த ஒலிப்பு நடைமுறை இன்றும் பேணப்படுகிறது. எனவே சுந்தரர் அதைத்தான் சுட்டி காட்டுகின்றார். தற்செயலாக நீங்கள் கோயிலுக்கு வர முடியாவிட்டாலும், உள்ளே உங்களுக்கு நுழைய முடியாவிட்டாலும், வெளிப்புறத்திலிருந்து நீங்கள் பார்க்கின்ற போது அந்த ஒலியின் மூலமாக இறை வழிபாட்டு நடைமுறைகளை நீங்கள் மனக்கண்ணிலே காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று இதை இங்கே பதிவு செய்து வச்சிருக்கின்றார். பிள்ளையினம் துள்ளி விளையாடும் ஒலி. இந்த பிள்ளையின் துள்ளி விளையாடும் ஒலி என்று சொன்னால் யாருடைய பிள்ளை என்றவர் குறிப்பிடவில்லை. பிள்ளைப்பராயத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாரும் கோவிலுக்குள்ளே துள்ளி விளையாடுகின்றவன் நேர்பொருள் கொள்ளலாம். குறிப்பு பொருளாக கொண்டால் அந்த கோயில் சூழலில் இருக்கின்ற பொழில்களிலே இருக்கின்ற மந்திகளினுடைய குட்டிகள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். எது எப்படி இருந்தபோதும் இந்த இசை ஒலிக்கு அப்பால் ஒரு கூர்மையான ஒலி உங்களுடைய செவியை வந்து தாக்கும். பிள்ளைகள் அங்கே ஓடித் தெரிகிறார்கள். இது இன்றைய காலகட்டத்தில் மிக நாங்கள் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். இன்றைக்கே வழிபாட்டுக்காக வருகின்ற பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வருகிறார்கள். அந்த குழந்தைகள் வழிபாடு செய்கிறார்களா இல்லையா என்பதை கண்காணிக்காமலே இருக்கிறார். அதனால் குழந்தைகள் திருக்கோவிலுக்குள் நுழைந்தவுடனேயே இத்தனை பெரிய புறவீதி, இத்தனை பெரிய உள்வீதி என்று ஒவ்வொரு வீதியிலும் ஓடித் திரிகிறார்கள். கால்கள் துள்ளி அவர்கள் ஓடுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த ஓசையைத்தான் பிள்ளையின் துள்ளி விளையாடு ஒலி குறிப்பாக சொல்லிவிட்டார். விளையாடுகின்ற ஒலி. அவர்கள் மறையொலியை கேட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த பிள்ளையினுடைய விளையாட்டு ஒலியை கேட்டு நீங்கள் வழிபாடு செய்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் அந்த விளையாட்டு ஒலி உங்களுடைய மனத்தை ஈர்க்கும். ஆனால் உங்களுடைய வழிபாட்டு நடைமுறைகளுக்கு அது சற்று இடைஞ்சலாக இருந்தாலும் ஒரு பிள்ளை கூட இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறது என்கிற எண்ணம் ஏற்படும். யாராவது தனியாக வந்திருந்தால், தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்த எண்ணம் வலுவாக ஏற்படும். நானும் என்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம், என்னுடைய குழந்தையும் இந்த கோயிலே துள்ளி விளையாடும், அதனால் இந்த குழந்தையினுடைய கால்கள் உரம்பெறும், இங்கே வந்திருக்கிற இடம் எதுவென்று தெரியாவிட்டாலும் எனக்கு ஒரு விளையாட்டரங்கம் கிடைத்திருக்கிறது என்ற நினைப்போடு அந்த குழந்தை துள்ளி விளையாடுகின்றது. திருக்கலைய நல்லூரிலே சுந்தரர் கண்ட ஒரு அற்புதமான காட்சி இது. வழிபாட்டு நடைமுறைகளுக்கு அப்பால் இந்த பிள்ளைகள் துள்ளி விளையாடுகின்ற அந்த ஒலி என்றுதான் சொல்லுகிறார். அதற்கும் அப்பால் கருமேதி புனல் மண்டும் பயலன் நல்லூர். கருமையான மேதி என்றால் எருமை. கருமை நிறமுடைய எருமைகள் எல்லாம் நீர்நிலைகளிலே தங்களுடைய உடலை மறைத்து கொண்டு இருக்கின்ற இந்த கலையநல்லூர். அப்போ திரும்பி இந்த உயிரினங்களுக்கு வருகின்ற போது ஒரு வழிபாடு செய்யாமல் ஒருவர் தன்னுடைய தொழிற்பாட்டிலே மட்டும் இருக்கிறார் என்று குறிப்பிடுவது போல கரிய நிறமுடைய எருமை என்ன செய்கிறது என்றால் அதற்கு தண்ணீரும் சேரும் மிகுந்த விருப்பமான இடம். எனவே அதை கண்டவுடன் உடனடியாக தன்னுடைய உடலை அங்கே மறைத்து கொண்டு அது வழிபாடு செய்யாமல் இருக்கிறது என்று கூறுகின்ற போது சிலர் வழிபாடு செய்யாமல் இருக்கிறார்கள் என்று அங்கே சுட்டி காட்டுகின்றார். அதோடு உள்ளே
மண்டபம் இருக்கின்றது. இந்த விடங்கனுடைய திருக்கோவிலே நடக்கின்ற விளவலிகள் எல்லாவற்றையும் குறிப்பிட்ட சுந்தரர் இந்த கோவில் அரசிலாற்றங்கரையிலே இருக்கின்ற அந்த அமைவிடத்தையும் தன்னுடைய பாடலிலே சுட்டி காட்டுகின்றார். இன்னும் ஓம புகைகளெல்லாம் வானலாவ சென்று கருமுகில்கள் போல தோன்றுகின்றனவாம். இன்னும் ஒன்று, சோத்திரமும் பலர் சொல்லி துதித்து கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான குறிப்பு, திருக்கோவிலுக்கு வழிபடச் சென்ற அடியவர்கள் தோத்திர பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது யார் பாடிய தோத்திர பாடல் என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் வழிபாட்டு நடைமுறை தோத்திர பாடலோடு இணைந்திருக்கிறது என்ற செய்தியை அவர் அங்கே குறிப்பாக சொல்லுகின்றார். அதனாலே அந்த கவின்காட்டும் சூழலெங்கும் பரந்திருக்கின்ற அந்த கோவில், அதை சூழ இருக்கின்ற வாழை கமுகு போன்ற பயன் தரும் மரங்கள் ஒரு கோவில் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்லுவது போல இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் கோவில் அமைக்கின்ற போது அந்த அமைவிடத்தை ஒரு சோலையாக அமைத்து கொண்ட பின்னர் தான் திருக்கோவிலை அமைக்க வேண்டுமென்ற எண்ணமற்றவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இறைவன் அங்கே வந்து உரைகின்ற போது அவனுடைய அந்த அருள் நோக்கும் அருள் ஆற்றலும் அந்த சூழலிலே சிறியும். அவ்வாறு செருகின்ற போது அந்த சூழலுக்கு ஊடாக நடந்து செல்லுகின்ற எங்களுடைய மனம் மாறும். மனத்தில் இருக்கின்ற நோய் தீரும். இந்த சோலைகளுக்கு ஊடாக நடந்து அங்கே பொய்கைகளெல்லாம் கண்ணார பார்த்து கோயிலுக்குள்ளே நுழைகின்ற போது திருக்கோவில் வழிபாடு நான் செய்ய வந்திருக்கிறேன் என்ற உணர்வுக்கு அப்பால் இந்த வழிபாடு எனக்கு நல்ல பயனை தரும் என்று சொல்லி ஒரு கோவில் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் இந்த பதிகத்துக்குள்ளே அவர் உள்ளடக்கி இருக்கின்றார். அதனாலே நாவலர் கோன் நம்பியூரன் சொன்ன இந்த 10 பாடல்களை நீங்கள் படிக்கின்ற போது பக்தி உணர்வோடு நீங்கள் திருக்கோவில் வழிபாடு செய்கிறீர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். எனவே கோயிலுக்குள்ளே இருக்கின்ற இறைவனை பற்றி ஏதும் சொல்லாமல் கோயில் சூழலை மட்டும் காட்டுகின்ற போது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்றார். மயங்கி கிடக்கின்ற மனத்திற்கு மருந்து தருவதற்காக கோயில் சூழல் சிறப்பாக அமைக்கப்பட வேண்டும். திருக்கோயிலுக்குள்ளே சென்று வழிபாடு செய்யாவிட்டாலும் ஒரு கோவிலை அமைக்கின்றவர்கள் அதனுடைய சூழலை அழகான சூழலாக அமைத்தால் அதுவே ஒரு வழிபாட்டு களமாக மாறிவிடும் என்று அவர் சொல்லுகின்ற அந்த கோயில் அமைப்பு முறை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு முறை. அதனாலே கோவில்களை அமைக்கின்றவர்கள் இதை தங்களுடைய மனங்களிலே கொண்டு தம் பணியை தொடர வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.